சென்னை அண்ணா நகர் பகுதியில் உள்ள ஜீவன் பீமா நகரில் வீட்டுக்கு வெளியே சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது பெண் குழந்தை திருநாய் ஒன்று முகத்தில் கடித்து குதறியது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அக்குழந்தையின் முகத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது. என் பேர் பிரதீபா. நான் வந்து ரவுண்ட் பில்டிங்ல ஜீவன் பீமா செகண்ட் கேட்ல எப்பவும் ஈவினிங் வந்து விளையாண்டுட்டு தான் இருப்பா. ரொம்ப டாக்கிங் வந்து அதிகம். அதனால என்ன பண்ணுவோம், எப்பயும் போல வீட்டுக்கிட்ட விளையாண்டுட்டு இருக்க ஒரு 4:30 டைம் இருக்கும். நான் இங்க இவ்வளவு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கேன், உள்ள வீட்டுக்குள்ள வந்து நாய் படுத்திருக்க சைட்ல தெருனா ரொம்ப அது இவ போய் விளையாட கீழே பூச்செடிகள்லாம் இருக்கும் கூப்பிடுங்க போயிருக்கா. அந்த வந்து டாக் வந்து ரொம்ப கடிச்சு குதறிடுச்சு. பாப்பா கத்தம் வந்து நான் போய் ஓடி தூக்குற, அது வந்து என்ன வந்து கடிக்க வந்துருச்சு. அந்த நாய் என்ன வந்து கடிக்க போகும்போது யாருமே அப்போதைக்கு பக்கத்துல இல்லை. அப்புறம் சவுண்ட் நான் கத்தவும் சவுண்டு கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து செக்யூரிட்டி எல்லாருமே ஓடி வந்து அந்த நாய் ஓடிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன என்ன பிரைவேட் அப்போதைக்கு எனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், லேடிஸ் வேறு யாரும் இல்லை என் கூட. என் ஹவுஸ் ஓனரும் பக்கத்துல இருக்கவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போனா. ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வந்து பீடியாட்ரிக் டாக்டர்லாம் இல்லை, அதனால நாங்க நீங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க, ஜிஹெச் போங்கண்டா. நான் ஜிஹெச் போறக்கூட என் பொண்ணுக்கு விஷம் ஏறிடக்கூடாது, அதனால நான் வந்து பிரைவேட் கூட. நாய் இருக்குதுன்னு அங்க அந்த இடத்துல வந்து நாய் இருக்கா, இங்க உள்ள இருந்து வந்த நாய் தான் எல்லா நாயுமே. இப்போ இப்ப எந்த டைம் அந்த நாய் வந்து மறுபடியும் அதே இடத்துக்குதான் வருது. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது எங்களுக்கு. கார்பரேஷன் வந்து வந்து பார்த்தாங்க, நான் அவங்க வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து பிடிச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்தாங்க, ஆனால் எந்த நாயும் பிடிக்கல. இப்போ கூட பாருங்க, எல்லா நாயும் அங்கே வரிசையாக தான் படுத்திருக்கோம். நாங்கள் போய் பாப்பா தூக்கிட்டு போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கடிச்சிச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் எங்களுக்கு தெரியல. குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு குழந்தை கடிச்சாதான் நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னா. அப்போ எல்லா குழந்தை வரிசையாக கடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். என்னால ஜிஹெச்க்கு வந்து எனக்கு நான் மட்டும்தான் இருந்தாலும் எனக்கு வந்து பதட்டத்துல என்ன பண்ணதுல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க 50,000 செலவாகும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், அதனால எங்க பண்ணுங்க அப்படின்னாச்சு. நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் வந்திருக்கோம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு ரொம்ப விசாரியில் கூடன்னு அதுக்கு எல்லாம் ஊசி போட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு 2-3 நாள் அப்சர்வேஷன் வச்சு இப்போ தான் கூட்டிகிட்டு வந்துருப்போம் குழந்தைய. இது ஜீவன் பீமா செகண்ட் கேர்கிட்ட வந்து இருக்கும், குடியிருக்கும். என் ஒரு திங்கக்கிழமை ஒரு ஈவினிங்காக வந்து பவர் கட்டாயிருக்கு. ஒய்ஃப் வந்து வெளியே வந்திருக்காங்க. எனக்கு பாப்பா கடி இப்போ டாக் கடிக்கும், உடனே ஃபோன் அடித்தாங்க. நான் டியூட்டிக்கு போயிருந்தேன். டியூட்டிக்கு போயிருந்தப்போ ஒய்ஃப் இந்த மாதிரி பாப்பாவை டாக் கடிச்சிச்சு, உடனே வாங்க அப்படின்னு கால் பண்ணேன். நான் வரக்குள்ளேயுமே இங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலு ட்ரிபிள் எம் போயிருக்காங்க. ட்ரிபிள் எம்மில் வந்து எங்களால் பார்க்க முடியாது, நாங்கள் க்ளீன் பண்ண வேணால் கொடுக்கோம். பக்கத்தில் வந்து சுந்தரம் ஃபவுண்டேஷன், அங்கே ஹாஸ்பிட்டல் போங்க, அவங்க 5 இன்ஜெக்ஷன் வச்சுருக்காங்க, அதை போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. உடனே ஒய்ஃபு உடனே அங்கே கூப்பிட்டு போய் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஊசி போட்டு அந்த கண்ணத்தை கடிச்ச இடம் வந்து ரொம்ப டீப்பாக இறங்கினதுனால அது பிளாஸ்டிக் சர்ஜரிங் பண்ணணும், அது பண்ணாதான் பாப்பாவுக்கு சரியாகும் அப்படின்னாங்க. உடனே சரியாகவும் பண்ணுங்கள் சார், உடனே பண்ணிடுங்க சார். மறுநாள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையே பண்ணிட்டாங்க. நம்ம சரி அந்த திங்கக்கிழமையே உடனே நம்ம மாநகராட்சி நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, 51 மாநகராட்சிக்கு பண்ணலை. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டாக்ஸ் வந்து என் குழந்தைய கடிச்சிச்சு சார், அந்த ஏரியாவில் இருக்க டாக்ஸ் எல்லாத்தையும் பிடிங்க சார், ரொம்ப நாக் டாக் சொல்ல இது நாய் தொல்லை அதிகமாக இருக்குது சார், கொஞ்சம் வந்து பாருங்கள் சார்ன்னு சொன்னேன். அவங்க வந்து பார்த்துருக்காங்க, டாக்ஸ் எதுவுமே டாக் எதுவுமே இல்லை அப்படின்னு பிடிக்காமவே போயிட்டாங்க. மறுபடியும் வந்து பாப்பா வந்த பின்னாடி புதன்கிழமை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் எல்லா டாக்கையும் பிடிங்க சார், டாக் ரொம்ப அதிகமாக இருக்குது சார்னு சொன்ன கேட்க மாட்டோம். இது வந்து பிடிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு நாய் கூட பிடிக்கல சார். வண்டி மட்டும் வந்து வந்துட்டு போகுது, நாய் பிடிக்க பிடிச்ச மாதிரி தெரியலைங்க சார். இங்கே இப்போ கூட பாருங்கள், ஒரு 100 நாய் இந்த லைனில் இருக்கும். என் குழந்தைக்கு நடந்த மாதிரி எந்த குழந்தைக்கு நடக்கூடாது சார். நாய்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் முளைச்சிருக்கா கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருங்க சார். என்ன சொல்கிறதுன்னே தெரியலைங்க சார், எனக்கு பாடத்தில்